தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய தலைப்பு செய்திகள். இலங்கை ரக்மியின் ஒழுங்கற்ற நிர்வாகம் மற்றும் அரசியல் தலையீடு என்பன உலக ரக்பி விதிகளை மீறும் நிலையில் உலக ரக்பி பேரவை இலங்கை ரக்பியை உலக ரக்பி அங்கத்துவத்திலிருந்து இடைநிறுத்தியுள்ளது. உலக ரக்பி பேரவை மற்றும் ஆசிய ரக்பி சர்வதேச கூட்டமைப்பு மற்றும் பிராந்திய சங்கம் என்பன இலங்கையில் ரக்பிக்கு குறைந்தபட்ச இடையூறு ஏற்படுவதனை உறுதி செய்வதற்காக அனைத்து பங்குதாரர்களுடன் இணைந்து செயற்பட உடன்பட்டுள்ளதாக சர்வதேச ரக்பி பேரவை தெரிவித்துள்ளது. நிர்வாக சிக்கல்களை தீர்க்க சம்பந்தப்பட்ட அனைத்து பங்குதாரர்களுடனும் இணைந்து பணியாற்றுவதே உடனடி முன்னுரிமையாகும். பத்திரமுலையில் உள்ள குடிபரவு குடியகல்வு திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்தில் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்காக மக்கள் திகதி மற்றும் நேரத்தை முன்பதிவு செய்யாமல் பல நாட்களாக வரிசையில் காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் குறித்த திணைக்கள வளாகத்திற்கு வெளியே நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலையில் ஒரு நாளைக்கு 500 விண்ணப்பதாரர்கள் மாத்திரமே தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் வாய்ப்பை பெறுகிறார்கள். அம்பாறை, திருகோணமலை, நுவரெலியா, யாழ்ப்பாணம் என பல்வேறு தொலைதூர பிரதேசங்களில் இருந்து மக்கள் அந்த வரிசையில் காத்து நிற்பதோடு மேலும் சிலர் சிறு குழந்தைகளை அழைத்து வந்து காத்திருக்கின்றனர். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கொழும்பில் வேலை செய்து கொண்டிருந்த நிலையில் காணாமல் போயுள்ளார். யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை மயிலிட்டி தாளையடி வீதியைச் சேர்ந்த சிவக்குமார் பிந்துசன் என்ற 29 வயதான இளைஞரே கொழும்பு புறக்கோட்டையில் வேலை செய்து கொண்டிருந்த காலத்தில் காணாமல் போயுள்ளார். இளைஞன் காணாமல் போனமை தொடர்பாக 2022 அக்டோபர் மாதம் 13 தேதியன்று பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்தும் இதுவரை எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை என்று இளைஞனின் தாயார் சிவக்குமார் காந்திமதி தெரிவிக்கின்றார். இலங்கையின் சட்டமா அதிபரை உரிமை கோருநராக பெயரிட்டு எக்ஸ்பிரஸ் பேர்ல் சம்பவம் தொடர்பில் 6 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபரினால் சிங்கப்பூர் மேல் நீதிமன்றத்தில் உரிமைக்கோரல் மனு தாக்கல் செய்துள்ளதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சத்திய குணசேகர தெரிவித்தார். இந்த உரிமை கோரல் கோரிக்கை மனு 2023 ஏப்ரல் 25 தேதி தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பான வழக்கு மே 15 தேதி சிங்கப்பூர் மேல் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதுடன் குறித்த வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகள் ஜூன் 1 தேதி முன்னெடுக்கப்பட உள்ளது. முடங்கிப்போன பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காக அரசாங்கம் முன்மொழிந்திருக்கும் வேலை திட்டத்தை உரிய முறையில் நடைமுறைப்படுத்தினால் சர்வதேச நாணய நிதியம் வழங்கியுள்ள இலக்குகளுக்கு மேலான இலக்குகளையும் குறுகிய காலத்தில் அடைந்து கொள்ள முடியும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அமைச்சர்களின் செயலாளர்கள் மற்றும் மாகாண செயலாளர்களுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பில் ஜனாதிபதி மேற்கண்டவாறு கூறினார். நாட்டின் பொருளாதாரம் வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டமை மற்றும் தங்களது எதிர்காலம் தொடர்பில் இளையவர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு அரசியல்வாதிகள் தொடக்கம் அரசாங்க அதிகாரிகள் வரையில் அனைவரும் பதிலளிக்க கடமைப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்த ஜனாதிபதி சகலரும் ஒன்றிணைந்து உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்தால் கடந்த கால தவறுகளை திருத்திக் கொள்ள முடியும் என்றும் கூறினார். மொரட்டுவ எகடுவியன பிரதேசத்தில் 11 வயதுடைய சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான பௌத்த பிக்கு விளக்க மறியலில் வைக்கப்பட்டார். கைதான பிக்கு நேற்றைய தினம் கல்கிசை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் 30 தேதி வரையில் விளக்க மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். குறித்த சிறுமி 36 வயதான தமது தாயுடன் கல்கிசை பகுதியில் உள்ள சொகுசு மாடி கட்டடத்தில் இருந்தபோது அங்கு சென்ற 62 வயதுடைய பிக்கு குறித்த சிறுமியின் தாயாருக்கு போதைப் பொருளை வழங்கி அவரை மயக்கமடையச் செய்துள்ளார். கண்டி பூவெளிக்கட பிரதேசத்தில் நேற்று முன்தினம் இரவு 8 மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் தந்தையும் மகனும் உயிரிழந்ததாக கண்டி போலீசார் தெரிவித்தனர். தந்தை தனது மகனுடன் வீதியை கடக்கும்போது ஜீப் வண்டி மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் செலுத்திய ஜீப் வண்டியை இவர்கள் மோதியதாக தெரிவிக்கப்படுகிறது. தொழிலாளர் உரிமைகள் மற்றும் கட்டளைச் சட்டங்கள் தொடர்பில் பிரதான தொழிற்சங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் குழுவினர் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து நீண்ட நேரம் கலந்துரையாடினர். தொழிலாளர் உரிமைகளை மேலும் பாதுகாப்பது மற்றும் அதிகாரம் அளிப்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டதோடு இவ்வேலைத் திட்டம் குறித்து சமூக கருத்தாடல் உருவாக்க வேண்டும் என்றும் தொழிற்சங்க தலைவர்கள் தெரிவித்தனர். இது ஒரு சமூக உரையாடலுக்கு அப்பால் சமூக உடன்பாட்டை நோக்கி இட்டுச் செல்வதாக அமைய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசிங்கு தெரிவித்தார்.
நாட்டில் எதிர்வரும் 3 வாரங்களில் மருந்துகளின் விலையை குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் கெஹலியராம்புக்வெல்ல கூறினார். டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி வலுப்பெற்றதன் பலனை நோயுற்ற மக்களுக்கு விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் சுகாதார அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியதாகவும் அவர் கூறினார். அந்த வகையில் மருந்துகளின் விலையை 10% தொடக்கம் 15% வரை குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரிசி மற்றும் மரக்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைப்பட்டியலை அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. ஹெக்டர் கோப்பைகடவு விவசாய ஆராய்ச்சி நிலையம் மேற்கொண்ட ஆய்வுகளின் அடிப்படையில் வழங்கியுள்ள குறித்த விலைப்பட்டியலை அரசாங்க தகவல் திணைக்களம் அங்கீகரித்து வெளியிட்டுள்ளது. மே 9ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த உள்ளிட்ட பலருக்கு எதிராக விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடை முற்றாக நீக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்த உத்தரவு பாராளுமன்ற உறுப்பினர்களான ரோஹித் அபே குணவர்தன, அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி மற்றும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் காஞ்சன ஜாயரத்ன ஆகியோருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட பலருக்கான வெளிநாட்டு பயண தடையை நீக்குவதற்கான உத்தரவு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் திருகோணமலைக்கு சுற்றுலா சென்ற இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி நேற்று உயிரிழந்தார். திருகோணமலை அலஸ்தோட்டம் பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த நண்பர்களுடன் நீராட சென்ற போது நீரில் மூழ்கியுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்தது. இதேவேளை நீரில் மூழ்கிய நிலையில் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்ற போது நேற்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக வைத்தியசாலையின் பேச்சாளர் தெரிவித்தார். தேசிய சேமிப்பு வங்கியின் தலைவராக ஜனாதிபதி சட்டத்தரணி ஹர்ஷ் கப்ரால் நியமிக்கப்பட்டார். அவர் நேற்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் இமானுவேல் ஆர்னோல் 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீரப்பணிகள் விடுவிக்கப்பட்டார். மேலும் குறித்த வழக்கு எதிர்வரும் ஜூலை 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் ஆர்னோல் நேற்று காலை யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். வடக்கு மாகாண ஆளுநராக PSM சார்ல்ஸும், கிழக்கு மாகாண ஆளுநராக செந்தில் தொண்டமான் மற்றும் வடமில் மாகாண ஆளுநராக லக்ஷ்மண் யாப்பா அபிவர்தன ஆகியோர் நேற்று காலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்டிருந்தனர். யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருவர் எரிகாயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டார். கோப்பாய் வடக்கு பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேசு திருப்பதி என்பவர் அவரது வீட்டின் மலசல கூடத்தில் எரிகாயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஆசிரியர் வீட்டில் தனிமையில் வசித்து வந்ததாகவும் அவரை தேடி நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை வீட்டிற்கு சென்ற நபரே ஆசிரியர் எரிகாயங்களுடன் சடலமாக காணப்பட்டதை அவதானித்த நிலையில் அயலவர்களுடன் இணைந்து கோப்பாய் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். எக்கிராவ எப்பாவல பிரதான வீதியின் மக இழுப்பள்ளம பகுதியில் காரொன்றும் துவிச்சக்கர வண்டியொன்றும் நேருக்கு நேர் மோதியதில் பாடசாலை மாணவன் ஒருவர் உயிரிழந்தார். நேற்று முன்தினம் பிற்பகலிடம் பெற்ற இந்த விபத்தில் 15 வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவரை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மக இழுப்பள்ளம பிரதேசத்தில் இடம்பெற்ற பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு துவிச்சக்கர வண்டியில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நேர்ந்துள்ளது. பதவிய புல்மோட்டை 6ஆம் கட்டை மகசென்புர பகுதியில் நேற்று முன்தினம் இரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார். 38 வயதான ஒருவரை துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சட்டத்தரணி நிகால் தாழ்த்துவ கூறினார். நேற்று முன்தினம் இரவு 8:30 மணியளவில் இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் கூறினார். செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.